வெல்கம் டு ஸ்கை ப்ரோக்கிங் வீக்லி மார்க்கெட் கமெண்ட்ரி. டிஸ்க்ளைமர், இந்த வீக்லி மார்க்கெட் கமெண்ட்ரி வந்துட்டு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி. பிஃபோர் டேக்கிங் எனி டிசிஷன் கன்சல்ட் வித் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். வாங்க இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேஜர் டேட்டா இந்த வாரம் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் ரிலேட்டட் டேட்டா இருக்குது. அதே மாதிரி மேஜர் இவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் ஈசிபி பிரசிடென்ட் லகாடி ஸ்பீச் வந்துட்டு மண்டே நடக்கிறது. ஃபஸ்ட்டு ப்ரீசியஸ் மந்த்ல அவுட்லுக். லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா வந்துட்டு பெட்டராக வந்திருந்தது. ஸோ அதனால் ப்ரீசியஸ் மந்த்தில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருந்தது. பட் ஆனால் இந்த வீக் வந்துட்டு யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்கிறனால இன்ஃப்ளேஷன் இப்போது கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு அப்படின்னா கோல்டு சில்வரோட ப்ரைஸ் வந்துட்டு ஏறும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஏறிட்டுருக்கு. ஸோ இந்த டேட்டா வந்துட்டு எப்படி வருதோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கோல்டு சில்வர் ஃபர்தராக ஏறுமா இல்லை இறங்குமான்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வாரம் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் டேட்டா எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.3% அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் ப்ரீசஸ் மெட்டல். டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் 47,600 கீழே போகாத வரைக்கும் கோல்டில் ஒரு பாசிட்டிவ் ரேலி எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சில்வரும் வந்து பார்த்திங்கன்னா 59,900 கீழே டெய்லி பேசிஸில் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் சில்வர்லேயும் ஒரு பாசிட்டிவ் ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு எனர்ஜி அவுட்லுக். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலுக்கு என்ன நியூஸ்னு வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் வந்துட்டு இப்போ $100 நோக்கி போயிட்டுருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் வீக் நடந்த ஒபேக் மீட்டிங்கில் அவங்க வந்து கிராஜுவலாக அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஆர்க்டிக்கில் நடந்த பிளாஸ்ட்னால் உங்களுக்கு டெக்ஸஸில் க்ரூட் ஆயிலோட ப்ரொடக்ஷனை வந்துட்டு நிறுத்தியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் டெக்ஸஸ் பூரா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கோல்டு ஃப்ரீஸ் வந்துட்டு ஆகிட்டுருக்கறனால ப்ரொடக்ஷன் வந்துட்டு பண்ண முடியாதுன்னு நிறுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் நல்லா ஏறியிருந்தது. பட் இப்போது லேட்டஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பைடன் வந்துட்டு ஈரானோட நியூக்ளியர் சாங்ஷன் ரிலீஃபில் வந்துட்டு சைன் பண்ணுறதோட டீல் ப்ராசஸ் வந்துட்டு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈரான்லேருந்து க்ரூட் ஆயிலோட சப்ளை வந்துட்டு அதிகமாகும். ஸோ இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம். இந்த டீல் சாங்ஷன் ஆச்சுன்னா கொஞ்சம் நெகட்டிவ் ஆகும் க்ரூட் ஆயில். டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலை பொறுத்தவரைக்கும் ஒரு மிக்ஸ்டு ட்ரேட் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 7,020 மேலே க்ரூட் ஆயில் க்ளோஸ் ஆச்சு டெய்லி பேசிஸ்லன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ்க்கு என்ன நியூஸ்னு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்துட்டு நேச்சுரல் கேஸ் வந்துட்டு ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி ஆயிருந்தது. பிகாஸ் ஆஃப் டெக்ஸஸில் ஏற்பட்ட ஃப்ரீஸ்னால் உங்களுக்கு நேச்சுரல் கேஸோட ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஃப்ரீஸ் அதிகமாச்சு, கோல்டு ஃப்ரீஸ் அதிகமாச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரல் கேஸோட ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதனால் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு நல்லா ஏறியிருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டு பார்த்திங்கன்னா மிஸ்டர் பைடன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா நேச்சுரல் கேஸோட விலையை கீழே கொண்டு வர்றதுக்கு நாங்கள் உரிய ஸ்டெப்ஸ் எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு நேச்சுரல் கேஸோட ப்ரைஸ் வந்துட்டு மறுபடியும் கீழே விழுந்துச்சு. அண்ட் அகெயின் வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா யாமல் அண்டு யூரோப்பியனோட பைப்லைன் வந்துட்டு நேச்சுரல் கேஸ் பைப்லைன் வந்துட்டு இப்போ ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு மறுபடியும் நேச்சுரல் கேஸோட ப்ரைஸை மறுபடியும் ஏற்றும். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வால்டிலிட்டியாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது ஒரு மிக்ஸ்டு நியூஸ் ஃபார் நேச்சுரல் கேஸ். டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டு ரேலி எதிர்பார்க்கலாம். மீன் பிட்வீன் 317 438 இருக்கும். பேஸ் மெட்டல். ஃபஸ்ட்டு காப்பர். காப்பருக்கு என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் ஹாலிடே இருந்தனால காப்பரோட ட்ரீட்மெண்ட் அண்ட் ரிஃபைனரி சார்ஜஸ் வந்துட்டு மார்ஜினலி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஸ்லைட் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் காப்பர். டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டு ட்ரேட் எதிர்பார்க்கலாம். இன் பிட்வீன் 704-772 இருக்கும். நெக்ஸ்ட்டு அலுமினியம். அலுமினியத்துக்கு என்ன நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தோட டைட்டை சப்ளைனால் வந்துட்டு எல்எம்இ பேஸ் மெட்டல் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் கீழே விழுகாமல் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. ஸோ இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் அலுமினியம். டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டு ட்ரேட் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லெட்டு. லெட்டுக்கு என்ன நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட லூனர் நியூ இயர் ஹாலிடே இருந்தனால லெட்டோட ஃபிசிக்கல் மார்க்கெட்டில் பெரிய ஆக்டிவிட்டீஸ் எதுவும் நடக்கலை.
ஸோ இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது நியூட்ரல் நியூஸ் ஃபார் லெட்டு. டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டு ட்ரேட் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிங்க்கு, ஜிங்க்குக்கு என்ன நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருவோட ஜிங்கோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19% வந்துட்டு அந்த நாட்டில் குறைஞ்சிருக்கு, பெரு நாட்டில். ஸோ இது வந்துட்டு ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் ஜிங்க். டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் ட்ரேட் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நிக்கல், நிக்கலுக்கு என்ன நியூஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் நிக்கலோட ப்ரீமியம் வந்துட்டு ஸ்டேபிளாக இருந்திருக்கு. ஸோ இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் நிக்கல். டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டு ட்ரேட் எதிர்பார்க்கலாம் வித் ஹை வால்டிலிட்டியோட. ஸோ இதுதான் இந்த வீக்குக்கான வீக்லி கமாடிட்டி மார்க்கெட் அவுட்லுக். ஃபார் மோர் ப்ராஃபிட் ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல் அண்ட் யூடியூப் சேனல். தேங்க்யூ, பை ஸ்கை ப்ரோக்கிங்.